வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை, அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ராஜகோபால் நகரைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவரின் மகளான ஜெயஸ்ரீ கருமண்டபம் பகுதியில் உள்ள கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இவரும் ஸ்ரீரங்கம் கீழ சித்திர வீதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரது மகன் கிரோஷ் என்ற இளைஞரும் பள்ளிப்பருவம் முதலே காதலித்ததாக தெரிகிறது. இருவரின் பெற்றோரும் இவர்களின் காதலை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதனால் ஜெயஸ்ரீயும் கிரோஷும் தங்களது நண்பரான ஸ்ரீராம் வீட்டில் நாள்தோறும் மாலை வேளையில் சந்திப்பது வழக்கம். அப்போது நண்பர்களான ஸ்ரீராம், ராகுல், ரிஷி ஆகியோரும் அங்கே இருப்பார்களாம். வழக்கம்போல் நேற்று மாலை ஸ்ரீராம் வீட்டின் மாடியில் அனைவரும் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். இரவு 7 மணி அளவில் ஜெயஸ்ரீ மாடிப்படிகளில் தவறி விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் கூறி திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் ஜெயஸ்ரீயை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்துவிட்டனர். தகவல் அறிந்த ஸ்ரீரங்கம் காவல் நிலைய ஆய்வாளர் மணிவண்ணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார். ஆனால் சம்பவம் நடந்தபோது ஜெயஸ்ரீயுடன் இருந்த அனைவரும் தலைமறைவாகிவிட்டனர். எனவே இது திட்டமிட்ட கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கிரோஷும் ஸ்ரீராமும் சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இருவர் மீதும் ஸ்ரீரங்கம் காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பல அடிதடி கொள்ளை வழக்குகள் உள்ளன. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை, அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734.